சுக்லம் பாரதம் விஷ்ணு சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோ சுபசாந்தே. அன்பான ராஜோ டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இன்றைய கோசால ரீதியான பலன்கள். விகாரி வருடம் ஆடி மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 2019ஆம் வருடம் ஜூலை மாதம் 23ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் காலை 11:47 வரை உத்தரட்டாகி, அதன் பின் ரேவதி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இன்றைய திதி பிற்பகல் 1:58 வரை சஷ்டி, அதன் பிறகு சப்தமி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. கோசார ரீதியான பலன்களுக்கு முன்னால் சிறு ஜோதிட குறிப்பு. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை என்பதால் செவ்வாயை பற்றிய ஓரிரு குறிப்புகள். பொதுவாகவே செவ்வாய் ஜனகால ஜாதகத்தில் தனித்திருப்பதை விட சேர்ந்திருக்கும் பொழுதே அதிக பலனையும் அதற்கேற்றால் பலன் மாறியும் தரும். உதாரணத்திற்கு செவ்வாயும் புதனும் சேர்ந்திருந்து நல்ல நிலையில் இருந்தால் அவர்களுக்கு இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட படிப்பு அல்லது இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வேலை, ஒரு சிறந்த இன்ஜினியர் போன்ற வாய்ப்புகளை இது தரும். அதேபோல் புதன் செவ்வாயின் சேர்க்கை என்பது சில லக்னங்களுக்கு சிறப்பை தராது என்பதால் படிப்பிலே மந்த நிலையை காணப்படும். ஆயினும் சிலர் படிப்பு இல்லாமல் விட்டாலும் செவ்வாயின் மூலமாக ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுத் துறையில் சிறந்த நிலையை எட்டுவார்கள். அதேபோல் செவ்வாய் சனியோடு சேர்ந்திருந்தால் கோபக்காரர்களாகவும் சிலர் மூர்க்கமான நிலையிலும் இருப்பார்கள். அது அவர்கள் லக்னத்தை பொறுத்தது. இருப்பினும் செவ்வாய் சனி சேர்ந்திருந்தால் விபத்துக்களையோ அல்லது அறுவை சிகிச்சை போன்றவற்றையோ சந்திக்க நேரிடும். அது எப்போ எல்லா நேரத்திலும் இல்லை, அந்தந்த குறிப்பிட்ட தசாபுத்திகள் அது நடப்பதற்கு வாய்ப்புள்ளது. இது எல்லோரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சில லக்னங்களுக்கு சில இடங்களில் அமர்ந்திருக்கும் பொழுது மட்டுமே. இவ்வாறு செவ்வாயின் சேர்க்கை எந்த கிரகத்தோடு இருக்கிறதோ அதற்கேற்றாற்போல் செவ்வாய் பலனை தருவார். வீடு வாகனங்கள் அமைவதற்கும் செவ்வாய் மிக முக்கியமானவர். எனவே சொந்த வீடு அமைவதற்கும் செவ்வாய் மிக முக்கியமான காரணியாக இருக்கிறது. மேசராசினியர்களே, சற்று சிரமமான ஒரு நாளாக காணப்படுகிறது. காரணம், நன்மையும் தீமையும் கலந்த ஒரு நாள், அதிக முயற்சி செய்ய வேண்டிய ஒரு நாள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்படுகிறது, அதிக முயற்சி செய்யுங்கள். குடும்பத்தினரோடு அதிக வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். வார்த்தைகளில் நிதானம் மிக அவசியம். யாரிடமும் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள். மற்றபடி பண வரவு தாராளமாகவே இருக்கும். சிலருக்கு வாகன செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ரிஷபராசினியர்களே, இந்த நாள் இனியதொரு நாள். வரவும் செலவும் சமமாகவே காணப்படுகிறது. தொழிலில் மேன்மை ஏற்படும், வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். பணிபுரிகின்ற இடத்தில் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு தருவார்கள். சிலருக்கு பாராட்டுகள் கிடைக்கவும் வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தினரோடு மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். நண்பர்கள் நல்ல மனநிலையில் காணப்படுவார்கள். மிதுனராசினியர்களுக்கு பொறுமையோடு இருக்க வேண்டிய ஒரு நாள். வெளியிடங்கள் வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையோடும் நிதானத்தோடும் செல்ல வேண்டும். அதிக கவனம் தேவைப்படும். தொழில் மற்றும் வியாபாரம் நல்ல நிலையில் காணப்படுகிறது. குடும்பத்தினரோடும் நண்பர்களோடும் மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். சிலருக்கு வண்டி வாகனங்களில் செலவு செய்யக்கூடிய நிலை ஏற்படும். சிலருக்கு குடும்பத்தினருக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. கடகராசினியர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த ஒரு நாள் என்பதால் மனநிலையை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள். புதியவர்களிடம் பேசும்பொழுது நிதானத்தோடும் ஜாக்கிரதையோடும் பேசுங்கள். யாருக்கும் வாக்குறுதிகள் தரக்கூடாது இன்றைய நாளில். மேலும் கொடுக்கல் வாங்கலில் மிக கவனத்தோடு இருங்கள். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாகவே இருக்கும். ஆயினும் மனதிலே சிறு பயம் வந்து போகும், கவலை கொள்ள வேண்டாம். தெய்வ வழிபாடு சிறப்பை தரும். சிம்மராசினியர்களுக்கு அதிக எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டிய ஒரு நாள்.
பொறுமையோடும் நிதானத்தோடும் கையாள வேண்டிய ஒரு நாள். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கின்ற இடத்திலே மிக பொறுமையோடு கையாளுங்கள். பணம் கொடுக்கல் வாங்கலில் மிக ஜாக்கிரதையோடு இருங்கள். இன்றைய நாளில் யாருக்கும் கடன் கொடுப்பது அவ்வளவு சிறப்பை தராது. பழைய கடன்கள் இருந்தால் இன்றைக்கு அது பைசலாவதற்கு வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தினரோடும் நண்பர்களோடும் உற்சாகத்தோடு இருப்பீர்கள். கன்னிராசி நேயர்களுக்கு மேன்மைகள் கொண்ட ஒரு நாள். அதிக உழைப்பும் அதிக அலைச்சலும் கொண்ட ஒரு நாள். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அசதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. எனவே மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். திடமாக காணப்பட வேண்டிய ஒரு நாள். மனதிலே வருகின்ற சிறு சிறு வருத்தங்களை தூரமாக வைத்துவிட்டு உற்சாகத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நாள். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த நாள் நன்மையும் தீமையும் கலந்த ஒரு நாளாக காணப்படுகிறது. அவ்வப்பொழுது சிறு சிறு மன வருத்தங்கள் ஏற்படும். மனதில் தேவையில்லாத பயங்கள் குடிக்கொள்ளும். எனவே அவற்றை எல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு உற்சாகமாக மனநிலையில் இருங்கள். அதன் மூலமாக இந்த நாளை சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். எனவே புதியவர்களிடம் அதிக வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். குடும்பத்தினரோடு மகிழ்ச்சியோடு இருக்க முயலுங்கள். அதற்காக சிறு செலவுகள் செய்வதற்கும் தயங்க வேண்டாம். விருச்சிகராசி நேயர்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக காணப்படுகிறது. இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். நீங்கள் செய்கின்ற வேலை மற்றும் தொழில் மேன்மையான ஒரு நிலையை காணப்படும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் அமோகமாக நடக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. வருகின்ற வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். தனவரவு தாராளமாக காணப்படுகிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு பொறுமை நிதானத்தோடு இருப்பதன் மூலமாக இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். அதிக முயற்சி செய்ய வேண்டிய ஒரு நாள். அதிக அலைச்சலும் காணப்படும். இருப்பினும் குடும்பத்தினர் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். உறவினர்கள் நட்புணர்வோடு காணப்படுவார்கள். சில நண்பர்கள் உங்களுக்கு உதவி புற வருவார்கள். இதன் மூலமாக இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு மேன்மையான ஒரு நாள். பல புதிய வாய்ப்புகளும் இதுவரை இல்லாத புதிய முயற்சிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அந்த புதிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும். இந்த நாளை சிறப்பான ஒரு நாளாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக இந்த நாள் இனியது ஒரு நாளாக இருக்கும். பணவரவு தாராளமாக காணப்படுகிறது. எனவே குடும்பத்தினரோடு அதிக உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள். கும்பராசி நேயர்களுக்கு மேன்மைகள் பல கொண்ட நாள். இந்த நாளில் நீங்கள் செய்கின்ற எல்லா வேலையும் சிறப்பாகவே இருக்கும். எனவே அதிக முயற்சி செய்து அதிக பலன்களை பெறுங்கள். தெய்வ வழிபாடு சிறப்பை தரும். இந்த நாளில் நீங்கள் செய்கின்ற எல்லா வேலையும் மேன்மையோடும் சிறப்போடும் இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த ஒரு நாள் என்பதால் அதிக உற்சாகத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நாள். மனநிலையை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள். நண்பர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். புதிய நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும். குடும்பத்தினர் சிறப்போடு உங்களோடு ஒத்துழைப்பு தருவார்கள். புதிய நண்பர்கள் மூலமாக பணவரவு காணப்படுகிறது. தெய்வ வழிபாடு இந்த நாளை சிறப்பான நாளாக மாற்றும். அன்பான ராஜோக்டிவினர்களுக்கு உங்களுடைய ஆதரவுகளுக்கு தொடர் ஆதரவுகளுக்கு மிக்க மகிழ்ச்சி கலந்த நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதன் மூலமாக ஜோதிட பலன்களை இலவசமாக பெறுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை ஆதரவு தரும் அன்பான உள்ளங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.